இது சென்சியா ஸ்டுடியோ பெருமிடம் வழங்கும் நானும் நடிகன் தான். உங்க பேர் சொல்லுங்க. கிரிதரன். எங்க இருந்து வரீங்க? திருவெற்றியூர். திருவெற்றியூர். ஏய் அசோய், டேய் சால மாத்ரா, சம்ம காண்டாடுடா காலியே. ஏய் சால மாத்தன்றல்ல, ரிமோட் குடிங்க. போட்டேன்டா முடியலங்க. எவ்வளோத்த சொல்லிருப்போம் கடுதானா? அசோகே நீ தான் சொன்ன. அசோகே மட்டுறா, நீ தான் சொன்ன. வர வர வர, ஒண்ணு இல்லைங்க, வர வா. ஏய் வாடான்ற உன்ன. வா என்ன மச்சா, நான் என்ன பண்ண உனக்கு? நல்லா பண்ண உனக்கு, நல்லா பண்ண. ஏய் நான் பண்ண ஒரு பொண்ண ஒரு பொண்ணு பேசியிருந்த அவன் வர சொல்லிக்கா மச்சான் பார்க்குக்கு. வரியா, கூட வரியா, சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இருக்கும். ஆ வரியா, ஓகே. எப்படி மச்சான், அப்பா ப்ரொஃபைலில் இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பாலும் இருக்கு, இருக்கணும் மச்சான், அப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நிறைய பொண்ணுங்க செல்ஃபி எடுத்து ஒரு மாதிரி இருக்காங்க மச்சான், வலி வருது இதெல்லாம். ஏ கூடி வராங்க போயிடாதா? ஒரு ஒரு ரூபாய் இப்போ வருவா மச்சான், அந்த பொண்ணா அது அழகாது. ஏய் மச்சா, சார் பொண்ணு திரையரா. ஏய் என்னடா ரொம்ப உட்காந்துருக்கு, யாழுக்கார பிளேஸ் இது, ஏஞ்சி போ சொல்லுது. ஏய் எந்த போ சொல்கிறா, போடா. ஹலோ எந்த போங்க, புரியல. ஏய் அம்மா உன்னதான் சொல்கிறேன், ஏஞ்சி போ. ஏய் எந்த போ, ரொம்ப அதெல்லாம் வந்து உட்காந்துருப்பே, காசு கிசு கேட்டால் குத்தன்பா. ஏய் ஏய் ஹே ஹே, கையில் இருக்கிறா, போ கிளம்பு கிளம்பு. ஏய் அதை போ சொல்லட்டும், முன்னாடி பார்ப்பறோம் நான் போ சொல்லத. புரியல ஏதோ சொல்ல சொன்ன, புரியுதா? ஏய் காலையில் எது குள்றீங்க, ஏஞ்சிருங்க, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. என்னது ஃபேஸ்புக்கில் நீ தான் பேசியிருந்தியா எல்லாரும்? டேய் ஐயோ டேய் அசிங்கமாக இருக்கிறான். ஏய் பாய், ஏய் பாய், என்ன மச்சா இவ்வளோ கிளம்பிட்டோம் நம்போ, புரியல அழுதுட்டான் என்ன இப்போ? ஏய் அதுக்கு நான் அவளை கிளம்பி சொல்கிறேன், என்ன ஏதோ சொல்ல வந்தியா சொல்லு. ஆ ஆமாம்,
என் பேர் சிவா. என்ன இப்போ புரியல? ஆமா டில்லியா? நீயா? அச்சா இது சார் டில்லி என் தம்பி பேர்ரா? புரியலரா? அச்சா என்னன்னு கொஞ்சம் கேள்றா, புரியல மாதிரி சொல்லுங்க கொஞ்சம். அம்மா 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 சொல்லுவாங்க சின்ன வயசுல உங்க தம்பி தான் சொல்லுவாங்க. ஆமா அச்சா என் தம்பிடா. ஏய் என்னப்பா நான் கழுவிப்பேன், யாரும் வேற சொல்லுவா. நீ என் தம்பிடா மச்சா. மச்சா பேசுவல்ல, அவன் அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மச்சா, என் தம்பிடா அவன். விடுப்பலாம் வா. யார் யாரும் என்ன சொல்லுவா? அதில் ஒன்று சொல்ல மாட்டாங்க. அப்பனா அவங்க கடையில் நான் எட்டு போடவா. இட்ஸ் ரியலி அமேசிங். ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நடிக்கணுங்கிற ஆசை எப்படி வந்துச்சு? 2014 ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் இன்ஜினியரிங் வந்து ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று கூப்பிட்டான். ஸோ ஏதோ ஐடியா இல்லாமல் வந்தது ஷார்ட் ஃபிலிம் பண்ணது. ஸோ ஆஃப்டர் தட் நிறைய ஆடிஷன்ஸ், ஃபஸ்ட் மை ஆடிஷன்ஸ் வந்து காக்காம்பட்டம் மடினஸ் தான் மை ஆடிஷன்ஸ். இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் தானா சேர்ந்த கூட்டம், மெர்சல், ஒத்தைக்கு ஒத்த, அந்தமாரி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மால் ரோலாக சின்ன சின்ன ரோல் தான். 8 ஷார்ட் ஃபிலிம்ஸு, 4 டெலிஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் 6-2 ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மால் ரோல், ஸ்மால் ஸ்மால் ரோல். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணது, இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணது எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து எல்லாமே ஆடிஷன்ஸ் வந்து ரூமில் எடுப்பாங்க எப்பவுமே சாதாரணமாக. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு ஸ்டேஜில் வித் லைட்டிங்கு, கேமரா முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே லைட்டிங் எல்லாமே அவ்வளோ க்ரௌட் இருக்கும்போது, ஏன்னா ஆடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தராக கூப்பிடுவாங்க, அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் முன்னாடி எல்லோரும் முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். எதனால் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு குட் லேர்னிங்காக இருக்கும் இங்கே. ஏன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறவங்களுக்கு, அந்த ஸ்டேஜ் மேலே தான் ஸ்டேஜ் ஃபியர் கண்டிப்பாக போயிடும். அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகணுங்கிற ஒரு ரீசன் தான் மெயின் கான்செப்டே, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் கொடுத்ததே வந்து அதுக்கு தான். அண்ட் ஸ்டுடியோ, இந்த சென்சியா ஸ்டுடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யா குட் பிளாட்ஃபார்ம் டு ஆக்டர்ஸ். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு இது பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே ஷார்ட் ஃபிலிம் வந்து இங்கே சப்மிட் பண்ணிட்டு போங்க, நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுறோன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதால தான் நான் இங்கே வந்துன்னு. ஏன்னா அதான் நானும் நடிகன் தான் சொல்லிட்டு அந்த ஒரு இதில் கொடுக்கும்போது அந்த டைட்டில் தான் இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சா? ஓகே ஆமாம், எல்லாருக்குமே அதுதானே, ஒரு ஆக்டராக அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு தான் முக்கியமான விஷயமே. கலைத்துறையில் கால் பதிக்க கனவுகளோடு காத்திருந்தவர்களின் களம் இது, நானும் நடிகன் தான். இந்த இளைஞர்களின் திறமைக்கான முழு தொகுப்பையும் பார்க்க சென்சியா ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும்.